இந்த வீடியோக்கு கீழே கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணும். பண்ணுப்பா, மதர் ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஏமாத்திடக்கூடாது. இல்லை டிஸ்லைக்காவது பண்ணு, ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் டிஸ்லைக் பண்ண, இப்போ நம்பர் தெரியாதில்ல, அது கூட ஃபன்னாக பண்ணிருக்கலாம். பட் லைக் பண்ணுங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க கூட ஃபன்னாக இருக்கும். ஸோ ஸ்டெப் ஒன், இந்த வீடியோ கீழே லைக் பண்ணுங்க. ஸ்டெப் டூ, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மினிமம் ஒரு கமெண்ட், மேக்ஸிமம் எத்தனை கமெண்ட்னாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களோட கெத்து, உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். பட் கண்டிப்பாக மினிமம் ஒரு கமெண்ட்டாவது பண்ணுங்க. ஸ்டெப் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபேமிலி யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் இதே விஷயத்த பண்ண சொல்லுங்க. ஸ்டெப் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளம்ப சொல்றாங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ் ஒரு வீடியோக்கு இருந்தா நிறைய வியூஸ் போகும்னு ஒரு ஐதீகம், நிறைய லைக்ஸ் இருந்தா நிறைய வியூஸ் போகும்னு ஐதீகம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, லைக் கமெண்ட் போடு. ஒரு கமெண்ட்ன்றது உன்னோட இஷ்டம், அதுக்கப்புறம் எவ்வளவு கமெண்ட் போடணாலும் போட்டுக்க, எவ்வளவு வேணும் போடு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு போடு, ஒரு 5-6 இல்லை 50 கமெண்ட் கூட போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்னுடைய அதிகபட்ச ஆசையே இவ்வளோதான் இருக்குது, கமெண்ட் போடு, லைக்கை போடுன்னு.